தொழில்களில் வாழ்க்கை கலைத்து என்றும் சோராது நித்தம் உழைத்தும் உயிர் போகும் நொடிவரை உழைத்து உழைத்தே வாழும் நெஞ்சங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். திருச்சியிலிருந்து உங்கள் ஜெயஸ்ரீலேக்கா, உங்களுக்கு ஒரு கவிதை. உழைப்பு உழைப்பாளியின் குறிக்கோள், உலகம் உழைப்பாளியின் கைக்குள், உறுதி கொண்ட உள்ளமே உழைப்பாளியின் சொத்து. உழைப்பால் உயர்ந்தவன் இழைப்பதில்லை, உயர்ந்த எண்ணம் என்றும் சளைப்பதில்லை. நன்றி, வணக்கம். சிவானி, வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஐ எம் வெரி ஹாப்பி தட் வி ஆல் கேதர் டுடே டு செலிப்ரேட் லேபர் டே. ஐ எம் கோயிங் டு ப்ரெசன்ட் அ ஸ்பீச் ஆன் லேபர் டே டுடே. லேபர் டே ஆர் மே டே இஸ் டெடிகேட்டட் டு ஒர்க்கர்ஸ். லேபர் டே, விச் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 1st May எவ்ரி இயர், இஸ் ஆல்சோ நோன் அஸ் மே டே ஆர் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே. இன் இந்தியா, இட் வாஸ் ஃபஸ்ட் அப்சர்வ்டு இன் சென்னை ஆன் மே 1923. இட் இஸ் நோன் பை வேரியஸ் நேம்ஸ் இன் டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, லைக் காம்கர் தி ஹிந்தி, காம்கர் திவாஸ் மராத்தி, எக்ஸெட்ரா. மே டே இஸ் அன் அஃபிஷியல் ஹாலிடே and a very important day for labor right companions. It commemorates the struggle of labor and working class people that they faced in the past. We should be thankful for the workers who play a big role in India's progress and make our daily life better. Thank you, friend. Embassy UGHC padikire சீலவெட்டி தேனி மாவட்டம். இப்போ நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். அகடம் உடலை எழுத்தெல்லாம் ஆடி பகவான் உவற்றே உலகு, செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்திலாம் தலை, தீனார் சுட்டப்புண் உள்ளாடும் ஆடாடே நாவினால் சுட்டவிடு, துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூண்மலை. நன்றி. சீலமிட்டிருந்து ஊ சபடிஸ் யூகேஜி. நல்லடக்கம் காலையே எழுந்திடு, பல் தொலக்கே சுத்தமாக குழி, கடவுளே வணந்து சத்தனரை சாப்பிடு, பள்ளிக்கு செல் மாலையே விளையாடு, பாடங்களே படி இடைவே நன்றாக தூங்கு. நன்றி. சீலமிட்டிருந்து யூ சபடிஸ் யூகேஜி. இப்போ நான் ஹிந்தியில் டேஸ் ஆஃப் த வீக் சொல்ல போனேன். ரவிவார் சண்டே, சோம்பவார் மண்டே, மங்கள்வார் டியூஸ்டே, புட்வார் வெனஸ்டே, குருவார் தர்ஸ்டே, சுக்ரவார் ஃப்ரைடே, சனிவார் சாட்டர்டே. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சாக்லேட் வெண்டிங் மிஷின் கிராஃப்ட் செஞ்சுருக்கேன். இந்த வெண்டிங் மிஷின் எப்படி இருக்குதுன்னு நம்ம வண்ணத்துப்பூச்சிக்குள்ள பகிருங்க. இப்போ வந்து நான் இந்த வெண்டிங் மிஷின் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். சரி, இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மேலே நான் ஒரு ஓப்பன் வச்சுட்டேன், ஓப்பன் க்ளோஸ் டோர் மாதிரி. இந்த இடத்துல வந்து நான் சாக்லேட்ஸ்லாம் போட்டுக்கிறேன். சாக்லேட்ஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் மூலிமா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சாக்லேட்ஸ்லாம். இப்போ நான் மெரடி சாக்லேட் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த டோரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1 ருபி காயின் எடுத்திருக்கேன். இந்த 1 ருபி காயினை நான் இந்த உண்டிலுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி இல்லை, இந்த இதில் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ரோல் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ரோலை வந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து சாக்லேட் கிடச்சி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வெண்டிங் மிஷின். இப்போது அந்த 1 ருபி காயின் எங்கே போயிருக்கணும்னா எல்லாருமே யோசிக்கிறீங்க. அதை நான் பேக் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து சேஃப்டி டப்பாவும் போட்டு வச்சுக்கலாம். உண்டியல் மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல காயின் இருக்கா, இந்த கேப்லேருந்து நமக்கு வந்து காயின் வந்து விழுகும். அந்த மாதிரி நான் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெண்டிங் மிஷின் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கம்பத்திலிருந்து உங்கள் தரணிஸ். இன்றைய தலைப்பு தினம் ஒரு சிறப்பு. மரம். மரம் இயற்கையின் மிக முக்கியமான அம்சமாகும். மரம் இயற்கையின் அழகு. மரம் நமக்கு காற்று மழை போன்றவற்றை கொடுக்கும். மரத்தின் பாகங்கள் இலை, வேர், பூ, காய்,
கிளைகள் போன்றவற்றை உள்ளது. கோடை காலத்திலிருந்து குளிர்காலத்திற்கு மாற்றம் நடைபெறும் பொழுது இதிலேயும் இலையுதிர் காலம் ஏற்படுகிறது. மரங்களில் மிக முக்கியமான ஒன்று வேப்பை மரம். வேப்பை மரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகள் உள்ளன. எனவே மரங்களை வெட்டாதீர்கள். மரம் வளர்க்கும் மழை பெறுவோம். தெய்வத்தால் ஆகாது சிறிது எதிரும் நெய் வருத்தால் குளிர்தரும் தேவத்தால் ஆனால் சிறிது நேரத்து குளி வரும். நன்றி வணக்கம். நான் ஒரு ரைம்ஸ் பாட போறேன். Found a peanut chest. Crack it open, crack it open, crack it open. Chest now. Eat the peanut. Chest now. Stomach is hurting. Chest now. Call the doctor. Chest now. Thank you, doctor. Chest now. Bye bye doctor. Chest now. I am all right. Chest now. Thank you. கம்பத்திலிருந்து உங்கள் தரணிஸ். தினம் ஒரு சிறப்பு. இன்றைய தலைப்பு மகாத்மா காந்தி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் அக்டோபர் 2, 1869 அன்று பிறந்தார். மகாத்மா காந்தியின் தந்தை பெயர் கரம்சந்த் காந்தி மற்றும் தாயின் பெயர் புட்லிபாய். காந்திஜி தனது 15 வயதில் திருமணம் செய்து கொண்டார். அவரது மனைவியின் பெயர் கஸ்தூர்பா காந்தி. மகாத்மா காந்தியின் 16 வயதில் அவரது தந்தை மரணமடைந்தார். மகாத்மா காந்தி லண்டன் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். பகவத்கீதை காந்தியின் மனதை ஈர்த்தது. எனவே புத்தகங்களுள் முதன்மையானது. எனவே இத்தகைய வாய்ப்புகளை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.
இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் மோதிலால் நேரு மற்றும் தாயார் பெயர் சுவரூப ராணி ஆவார். இவர் வீட்டிற்கு மூத்த குழந்தையாக பிறந்தார். இவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இவரை மக்கள் பண்டிட் நேரு மற்றும் பண்டிதர் நேரு என்றும் அழைக்கப்படுவார்கள். நேருவின் வாழ்க்கை துணைவர் பெயர் கமலா நேரு. நேருவின் பிள்ளையின் பெயர் இந்திரா காந்தி ஆவார். நேருவுக்கு குழந்தைகள் மீது மிகவும் அன்பு உடையவர். அதனால் இவர் பிறந்த நாளை நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இவர் May 27, 1964 இயற்கையை எழுதினார். நன்றி. இன்றைய தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர். கர்ம வீரர் என்று போற்றப்பட்டவர் காமராஜர். தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகரில் 1903 July 15 பிறந்தார். தந்தை குமாரசாமி, தாய் சிவகாமி அம்மையார். தாயின் பொறுப்பில் இருந்த அவர் 12ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை முடித்து கொண்டார். இளம் வயதிலேயே தேசிய உணர்வு மிக்க காமராஜர் விருதுநகரில் நடந்த பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டார். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. விருதுநகரில் நடந்த கூட்டத்தில் டாக்டர் வரதராஜிலு நாயுடு பேசியதை கேட்ட அவர் காங்கிரஸ் கட்சியின் தொண்டரானார்.
ஒளி, இதுவே நம் வாழ்வின் தத்துவத்தை நாம் உணரும் வழி. நான் உங்கள் சரவண செந்தில், கம்பம், தேனி மாவட்டம். இன்றைய பொன்மொழி: ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்துக்கு சமமானவன். அப்துல் கலாம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்மொழி, இதுவே நம் வாழ்வின் தத்துவத்தை நாம் உணரும் வழி. நான் உங்கள் சரவண செந்தில், கம்பம், தேனி மாவட்டம். இன்றைய பொன்மொழி: ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் சுலபம், ஆனால் அவரை வெற்றி கொள்வது சிரமமான விஷயம். அப்துல் கலாம். நன்றி, வணக்கம். கம்பத்திலிருந்து பாதரணிஸ், ஔவை குரல், மூலமும் உரையும், பிறப்பின் நிலைமை, ஆதியாய் நின்ற அறிவின் முதலெழுத்து, ஓதிய நூலின் பயன், பொருளுரை, முதலெழுத்தான ஆ என்ற பழமையான எழுத்தை ஆதாரமாக கொண்டுதான் எல்லா நூல்களும் அறச்செயல்களை வலியுறுத்துகின்றன. இதனால் ஒருவருக்கு கிடைக்கும் அறிவின் பயன் இறைவனை அறிவதே ஆகும். வணக்கம். கம்பத்திலிருந்து உங்கள் திருப்புகள். ஒரு சிறிய கதை. கதையின் தலைப்பு ஒற்றுமைய பலம். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். ஒரு மான், ஒரு ஆமை, ஒரு காகம் மற்றும் எலி நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் மான் வேடனின் வலையில் சிக்கியது. நண்பர்கள் கூடி மானை காப்பாற்ற ஒரு திட்டம் தீட்டினர். திட்டப்படி மான் இறந்தது போன்று அசைபட்டு கிடந்தது. காகம் மானின் உடலின் மேல் அமர்ந்து கொத்த தொடங்கியது. வேடனை திசை திருப்ப ஆமை அவன் முன்னே கடந்து சென்றது. வேடனும் மான் இறந்து விட்டது என்று நினைத்து ஆமையை பிடிக்க சென்றார். இதற்கிடையில் எலி வலையை அறுத்து மானை விடுவித்தது. காகம் ஆமையை தூக்கி கொண்டு வேடனை விட்டு பறந்து சென்றது. இந்த பஞ்சதந்திர கதையின் மூலம் நாம் கற்றுக்கொண்டது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்மொழி, இதுவே நம் வாழ்வின் தத்துவத்தை நாம் உணரும் வழி. நான் உங்கள் சரவண செந்தில், கம்பம், தேனி மாவட்டம். இன்றைய பொன்மொழி: நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. அப்துல் கலாம். நன்றி, வணக்கம். என் பெயர் தீபிகா. நான் 7th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன். நான் உங்க எல்லாருக்கும் நேர்மை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். ராமனும் மாதவனும் இருவரும் நண்பர்கள். இவர்கள் பள்ளி முடிந்தவுடன் மாலை நேரம் வீடு திரும்பி சென்றிருந்தனர். அப்போது வரும் வழியில் பணப்பை ஒன்றை கண்டனர். ராமன் ஓடி சென்று அந்த பணப்பையை எடுத்தான். அப்பொழுது இருவரும் அந்த பணப்பையை திறந்து பார்த்தவுடன் அதில் 1000 ரூபாய் பணம் இருப்பதை இருவரும் கண்டனர். அந்த பணப்பையை பார்த்தவுடன் இருவரும் ஆ என வாயை பிளந்தனர். அப்போது இருவரும் ராமன் மாதவன் கிட்ட சொன்னான், மாதவா, இந்த பணப்பையில 1000 ரூபாய் இருக்கு, நம்ம எடுத்துட்டு போய் தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடலாமான்னு சொன்னதுக்கு மாதவனுக்கு அச்சல் தவறானதா தெரியுது. வேணா ராமா, இந்த காசை தொலைச்சவர் பாவம் தானே, அவர் இந்த காசை தேடி வருவார்ல, அப்ப இந்த பணத்தை நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லவிட்டியும் ஓகே அப்படின்னு சொல்லவிட்டி ரெண்டு பேரும் வர்றாங்க. அப்ப அந்த பணப்பையை தொலைச்ச முதியோரு அங்கிட்டு இருந்து வர வழியில பணப்பையை தேடிக்கிட்டே வர்றாரு. அப்ப இந்த இருவரும் பணப்பைய அவரை பார்த்த உடனே இந்த பணப்பையை அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்தாங்க உங்க பணப்பைன்னு சொன்னவிட்டி அவருக்கு அவரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நன்றி, உங்களுடைய நேர்மை பத்தி நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து என்ன கதை நமக்கு தெரியுதுன்னா, அடுத்தவங்களை இது யாருடைய பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. இந்த கதை அதைத்தான் நமக்கு உணர்த்துது. நன்றி.
சக்தியில் அடங்கியுள்ள நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எனும் ஐம்பெரும் பூதங்களை தன்னுடைய நிலையில் மாறுபாடடைந்து தோன்றுவதே இந்த உடலின் பிறப்பு ஆகும். இதனால் எனக்குள் தோன்றும் கருத்து, இந்த உடலில் பஞ்சபூதங்கள் நிறைந்துள்ளன என்பது ஆகும். நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்மொழி. இதுவே நம் வாழ்வின் தத்துவத்தை நாம் உணரும்படி நான் உங்கள் சரவண செந்தில். கம்பம், தேனி மாவட்டம். இன்றைய பொன்மொழி: அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கி விடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கி விடும். அப்துல் கலாம். நன்றி. திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சோழர், தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், விழுப்புரம். கம்பத்தில் இருந்து பாத்தரணிஸ், ஔவை குரல், மூலமும் உரையும், பிறப்பின் நிலைமை, குரல் மூன்று, ஓசை பரிசம், உருவம், சுவைநாற்றம், ஆசைப்படுத்தும் மலரு. பொருளுரை: ஒளி, தொடு உணர்வு, காட்சி, சுவை, மனம் ஆகிய ஐம்புல உணர்வுகள்தான் மனிதனுக்கு ஆசையை தூண்டி அவனை அலைக்கழிக்கின்றன. இதனால் மனிதன் மனம் குழம்பி நரகத்திற்கு இடப்படுகின்றான். இதனால் எனக்குள் தோன்றும் கருத்து, ஒளி, தொடு உணர்வு, காட்சி, சுவை, மனம் ஆகிய ஐம்புலன்களால்தான் மனிதன் நரகத்திற்கு இடப்படுகின்றான் என்பது கருத்து ஆகும். நன்றி. வணக்கம். என் பேர் தக்ஷா. ஸ்ரீ சக்தி விநாயகர் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல் செகண்ட் ஸ்டாண்டர்ட், கொன்றை வேந்தன். அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம், ஊக்கம் உடைமை ஆக்கத்து கலவை, என்னும் எழுத்தும் கண்ணக தகும், கைப்பொருள் தண்ணி, மெய்ப்பொருள் கல்வி, தீராய் கோபம் போராய் முடியும் அவையால். நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்மொழி. இதுவே நம் வாழ்வின் தத்துவத்தை நாம் உணரும் வழி. நான் உங்கள் சரவண செந்தில். கம்பம், தேனி மாவட்டம். இன்றைய பொன்மொழி: ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். அப்துல் கலாம். நன்றி. வணக்கம். கம்பத்திலிருந்து உங்கள் திருப்புகள். ஒரு சிறிய கதை. கதையின் தலைப்பு: புறாவும் எறும்பும். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். எறும்பு ஒன்று ஆற்று நீரில் அடித்து செல்லும் போது மரத்திலிருந்து புறா ஒன்று அதை பார்த்தது. உடனே மரத்திலிருந்து இலையை பறித்து தண்ணீரில் போட்டது. அதை பார்த்த எறும்பு அந்த இலையின் மேல் ஏறி தப்பித்துக் கொண்டது. ஒரு நாள் வேடன் ஒருவன் மரத்திலிருந்து புறாவை கொள்வதற்காக வில்லை எய்தான். அதை பார்த்த எறும்பு அவனது காலை கடித்து விடுகிறது. உடனே அம்பு திசை மாறி விடுகிறது. அதை அறிந்த புறா தப்பித்து விடுகிறது. உரிய காலத்தில் ஒருவர் செய்யும் உதவியானது அவருக்கு பல்வேறு நன்மைகளை தரும் என்ற நீதியை இந்த கதை உணர்த்துகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் தக்க சமயத்தில் உதவிடுவோம், நிறைய நன்மைகளை பெற்றிடுவோம். நன்றி. Thank you.
பொன்மொழி. இதுவே நம் வாழ்வின் தத்துவத்தை நாம் உணரும் மொழி. நான் உங்கள் சரவண செந்தில், கம்பம், தேனி மாவட்டம். இன்றைய பொன்மொழி: கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள், எண்ணங்களை செயலாக மாற்றுங்கள். அப்துல் கலாம். நன்றி. வணக்கம். கம்பத்திலிருந்து பாத்தரணிஸ். ஒளவை குரல் மூலமும் உரையும் பிறப்பின் நிலைமை. குரல் நான்கு. தர்மம் பொருள் காமம் வீடென நான்கும் உருவத்தால் ஆய பயன். பொருளுரை அறம் பொருள் இன்பம் வீடு பேறு ஆகிய நான்கு உறுதி பொருள்களையும் பெற்று அனுபவித்து மானுட வாழ்வு பெற்றதன் பயனை அடைய வேண்டும். இதனால் எனக்குள் தோன்றும் கருத்து அறம் பொருள் இன்பம் வீடு பெறு ஆகிய நான்கு உறுதி பொருள்களையும் பெற்று நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது கருத்து ஆகும். நன்றி. வணக்கம். கம்பத்திலிருந்து பாதரணிஸ். ஒளவை குரல் மூலமும் முறையும் பிறப்பின் நிலைமை. குரல் ஐந்து. நிலம் ஐந்து, நீர் நான்கு, நீடங்கி மூன்றே, உழவை இரண்டு, ஒன்று வின். பொருளுரை ஐவகை நிலமும் நால்வகை நீரும் மூவகை நெருப்பும் இருவகை காற்றும் ஆகாயம் ஒன்றும் என பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தான் பிறப்பு உண்டாகிறது என்பது கருத்து. இதனால் எனக்கு தோன்றும் கருத்து ஐவகை நிலமும் நால்வகை நீரும் மூவகை நெருப்பும் இருவகை காற்றும் ஆகாயம் ஒன்றும் என்னும் சேர்க்கையால் தான் மனிதனின் பிறப்பு உண்டாகிறது என்பது என் கருத்து ஆகும். நன்றி. ஒரு நாளும் ஒரு பொன்மொழி. இதுவே நம் வாழ்வின் தத்துவத்தை நாம் உணரும் வழி. நான் உங்கள் சரவண செந்தில், கம்பம், தேனி மாவட்டம். இன்றைய பொன்மொழி: உன்முதல் வெற்றியின் திருப்தியில் ஓய்வு கொள்ளாதே. உனக்கு கிடைத்த வெற்றி அதிர்ஷ்டத்தினால் மட்டுமே என்று கூற ஒரு கூட்டமே காத்திருக்கிறது. அப்துல் கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம். கம்பத்திலிருந்து பாத்தரணிஸ். ஒளவை குரல் மூலமும் முறையும் பிறப்பின் நிலைமை. குரல் ஆறு. மாயன் பிரம்மன் உருத்திரன் மகேசனோடு ஆயும் சிவமூர்த்தி ஐந்து. பொருளுரை திருமால் பிரம்மன் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவம் என்பவர்களே பஞ்சமூர்த்திகள் ஆவர். இவர்களின் முறையே காத்தல், படைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தொழில்களை ஆற்றுகின்றனர். இதனால் எனக்குள் தோன்றும் கருத்து இவர்களின் முறையே காத்தல், படைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தொழில்களை செய்கின்றன என்பது கருத்து ஆகும். நன்றி. I'm going to tell the story. Story name is The Lion and the Ox. One day there was a farm. There was a farmer. An ox was helping the farmer. But when the ox name was Freddy. Freddy the ox had grown so old and the farmer wanted his life to be sweeter and happier. So one day the farmer took Freddy to a forest. There was bunnies, monkeys and all. There were lots of. So, Freddy, you can live here. You want to stay in the farm and help me or stay in this lovely forest? Freddy said, Farmer, I want to stay in this forest. It looks so bright and shiny and beautiful. I want to stay in this forest. Okay, Freddy, said the farmer. The farmer just said something. Freddy, you can find a place where you can stay safe, but be calm when you are afraid of something, said the farmer. Okay, farmer, said Freddy. Then Freddy was talking to himself, I should find one area so I can live safely. When I feel a bit frightened, I should be calm, he said. Then Freddy saw a big cave. There were a lot of dry leaves. So Freddy wanted to stay there.
he made all those just rocks into furniture. Then he dusted off the leaves away from them. Then he put it in my side. Then after a while, some few days came, a big lion was the king of the jungle. He walked through the cave. Ah, finally I'm going to my sweet cave. Freddy was looking. And a jackal, before that few days, a jackal was also trying to eat that ox. It's a new animal, he decided. After that, the lion came closer to the cave. Ah, finally I'm going to my sweet cave. Freddy was looking. And a jackal, before that few days, a jackal was also trying to eat that ox. It's a new animal, he decided. After that, the lion came closer to the cave. Then Freddy looked through a telescope. Then the lion just saw. Then Freddy was so afraid that the lion could eat. He was thinking what to do, and remembered what the farmer said. Freddy, you should be calm when you're feeling a bit afraid, said the farmer. He remembered that. So he stayed calm. He take leaves and dressed like a ferocious animal. Then the lion and the jackal planned something because they were afraid of that animal. So they tied their tails up. The jackal and the lion slowly walked holding hands. Then Freddy ran out and scared them. The lion and the jackal ran away. Then Freddy enjoyed with all the animals. Most of the animals were kind. So the moral of the story is, be brave, be calm when you're feeling afraid, and think well. Thank you. One mouse on the clock, a mouse a tree, giggle. A mouse a tree, giggle, 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 duck. Kikiwi kikiwi duck. A mouse on the clock. A mouse a quee. A mouse a quee. Kikiwi kikiwi. Hi everyone, my name is Major Fatima. I'm going to tell my planet's name. The planet's name. Mercury, Venus, Earth, planet, Mars, Jupiter, Saturn, Earth, Uranus, Neptune, and Pluto. Thank you. Thank you. I welcome, welcome. I am playing as a Fatima. Now, if the particle, she knows what it is going to be. நீ கமை வேதன் பாதுகாப்பாளும் நன்றி.